கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என காவிரி நதிநீர் ஆணையக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹெல்டா தலைமையில் நடைபெற்ற 12வது கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியன், பொதுப்பணித்துறை சிறப்பு செயலாளர் அசோகன், நீர்வளத்துறை முதன்மை தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி அரசுகள், மத்திய வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய தமிழக பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40.43 டிஎம்சி தண்ணீரை குறுவை சாகுபடிக்கு மாதாந்திர வாரியாக வழங்க வலியுறுத்தியதன் பேரில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசை காவிரி நதிநீர் ஆணையம் வலியுறுத்தியது. மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவது என்ற கர்நாடகாவின் முயற்சிகளை நிறுத்துவதுடன் அதற்கான எவ்வித ஆரம்பகட்ட பணிகளையும் மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது என்றும் தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் மேகதாது அணை பற்றி விவாதிப்பதை தவிர்க்குமாறு தமிழக அரசு சார்பில் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதால் இந்த பிரச்சினை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் சரபங்கா நீரேற்றும் திட்டம், காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டம் குறித்து பின்னர் விவாதிக்கலாம் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.